அசாதாரணமான சூழ்நிலையில இருக்க பிரின்சஸ் மீராவை காப்பாத்தணும்னு முடிவெடுத்த பிறகு மிஸ்டர் ஃப்ராக், சர் ஃபிரான்சிஸ், அந்த எலிஃபென்ட் ரைடர் யாஸ்டன், பெசப்பட்டோ, அப்புறம் கியோனி இந்தியாவில் இருக்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் ஃபாக், நீங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? இந்தியன் பிரின்சஸ் நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறதுனால 80 நாள்ல நீங்க உலகத்தை சுத்தணும்ன்ற நோக்கம் நிறைவேறாம கூட போலாம். ஆமா மான்ஷு, பல மணி நேரமா நம்ம இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ரயில்வே டிராக் ரிப்பேர்னால நம்ம அலகாபாத் போறதுக்கு சில மணி நேரம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அலகாபாத் ஸ்டேஷன்ல நம்ம கல்கத்தா போற ட்ரெயினை நம்ம எப்படியாவது பிடிச்சே ஆகணும். இந்த சூழ்நிலை எனக்கும் புரியுது. பெசப்பட் அவுட், நமக்கு இன்னும் 2 நாள் மிச்சம் இருக்கு. அந்த டைமை நாம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மீராவை இப்படியே என்னால விட்டுட்டு வர முடியாது. அப்படி சொல்லி இன்னொரு புதர் கிட்ட போனாரு. அங்க மறைஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு க்ளோஸா வாட்ச் பண்ணாரு. அவங்க ஏன் நகராமையே இருக்காங்க? சர்ஜி, பிரின்சஸ் கூட்டிட்டு போறதுக்காக இன்னொரு பிகர் கேரேஜுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் உள்ள இருக்கிறது தெரியாத மாதிரியான மூடப்பட்ட கேரேஜா இருக்கும் நினைக்கிறேன். ஓ, இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க. அரசர் என்ன சொன்னாங்களோ அதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பசப்பாட் அவுட். மீராவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க வர வழியில நம்ம வழிமறிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். மிஸ்டர் ஃபாக், இவங்க எல்லாருமே ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். அவங்கள தாக்கவோ அவங்க கூட சண்டையிடவோ நம்மளால எல்லாம் முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல என்ன தேவையில்லாம மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க மட்டும்தான் பயல்வான் மாதிரி இருப்பேன். நீ பயல்வான் முதல்ல யார் சொன்னது? உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். தயவு செஞ்சு நம்ம ஒரு பிளான் போட்டாங்க. இருங்க, பெசப்பட்டவுட் சொல்றது சரிதான். யாஸ்டன் பாக்குறதுக்கு பயல்வான் மாதிரி தெரியல, ஆனா பெசப்பட்டவுட் நீங்க தெரியறீங்கல்ல. ஃபாகு அவரோட டீமும் ஒரு பிளான் போட்டாங்க. அங்க என்ன சத்தம் கேக்குது? என்ன சத்தம்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் துணிச்சலா அந்த பிரின்சஸ காப்பாத்த முடிவு பண்ணிட்டாங்க. என்னாச்சு? இவ்வளவு நேரமா அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க எதுவும் பிரச்சனை ஒண்ணு இல்லையே? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஓகே தான் சார். சாரா, அங்க ஏதாவது விஷப்பூச்சி ஒண்ணு கடிச்சிருச்சா என்ன? திடீர்னு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிற. நாம இப்போ பிரின்சஸ் தூக்கிட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நாம கேரேஜ்க்காக தானே வெயிட் பண்றோம். ஆமா, மறந்துட்டேன். அப்புறம் இந்த காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டா? கேரேஜ் வர வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்றதை விட கொஞ்ச நேரம் நம்மளே தூக்கிட்டு போலாமே. இங்கிருந்தா பிரின்சஸ்க்கு பாதுகாப்பு இல்ல. காவலாளிகள் எல்லாருமே அவன் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. காடா வேஷம் போட்டிருக்க பசப்பட்டோ மேல அவங்களுக்கு சந்தேகமே வரல. அவன் சொன்னதையும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பிரின்சஸ் மீராவை தூக்கிட்டு போறப்ப கொஞ்ச தூரம் நடந்து போறப்பவே பசப்பட்டோம் டயர்ட் ஆயிட்டான். இந்த கரேஜ சீக்கிரம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு ஒரு புது கரேஜ் எடுத்து வரலாம்ல. என்னால ரொம்ப நேரம் தூக்கிட்டு நடக்க முடியல. காட்ஸ் ஒத்துக்கிட்டு கரேஜ வேகமா எடுத்துட்டு போனாங்க. அவங்க போனதும் மீராவை தூக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க பசப்பட்டோம் உடனே திரும்பி தான் வந்த வழியிலே ஓட ஆரம்பிச்சான். அவங்க எல்லாரும் பிரின்சஸ் மீராவை யானை மேல ஏறி உட்கார வச்சு நகரத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாங்க. மை டியர் கியோனி, சீக்கிரமா போய் இல்ல அவங்க வந்துருவாங்க. அந்த யானையும் வேகமா ஓட ஆரம்பிச்சது. கண்ணிமிக்கிறதுக்குள்ள அவங்க அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்க. யானைக்கும் இவங்களோட அவசரம் புரிஞ்சுது. இவங்க எல்லாரையும் பத்திரமா அலகாபாத் நகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துது. ஃபாக் சேர்த்து வச்சிருந்த 2 நாள் இப்ப போயிடுச்சு. இருந்தாலும் பிரின்சஸ காப்பாத்தினதுல அவருக்கு சந்தோஷம். பிரின்சஸ் மீரா இன்னும் அன்கான்சியஸாவே இருந்தாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்களையும் ட்ரெயின்ல ஏத்தி நகரத்தை விட்டு வெளியே போனாங்க.
மிஸ்டர் ஃப்ராக் யானை மேல பாசத்தை வச்சிருந்தாரு. சர் பிரான்சிஸும் பசப்பட்டோவும் ஒரு சாதாரண விலங்கு மேல இவர் காட்டின பாசத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வியந்து போனாங்க. கியோனிய பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மனிதர் தேவை. யாஸ்டன், என்னோட கிஃப்டா கியோனிய நீ வச்சுக்க சரியா? அத பத்திரமா பாத்துக்க. சர்ஜி, ஒரு பெஸ்ட் கிஃப்ட நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் கியோனியனா ராணி மாதிரி பார்த்துப்பேன். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. உன்னை கண்டிப்பா நான் மிஸ் பண்ண போறேன். பசப்பட்டோ, இதுக்கு முன்னாடி ஒரு மிருகம் இவ்வளவு பாசத்தை வச்சு பார்த்ததே இல்லை. கியோனி அவரை தூக்கி கொஞ்சம் போதும் அவன் பயப்படாம தைரியமா இருந்தான். யாஸ்டனுக்கும் கியோனிக்கும் எல்லாரும் குட் பை சொன்னாங்க. ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சது. இன்னொரு பெரிய அட்வென்ச்சர் கடந்து வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு அட்வென்ச்சர் இவங்க கூடவே டிராவல் பண்ணது. இப்ப பிரின்சஸ் மீராவுக்கு நினைவு வந்துடுச்சு. என்ன, நான் இப்ப எங்க இருக்கேன்? இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன எங்க கூட்டிட்டு போறாங்க? யாரு நீ? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மிஸ்டர் ஃபாக் பேசணும்னு நினைச்சாலும் அவருக்கு பேச்சே வரல. பிரின்சஸ் மீராவை பார்த்து அவர் வியந்து நின்னுட்டாரு. என்ன மொழி பேசுற நீ? பிரின்சஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கெட்டவங்க கிட்ட இருந்து நாங்க உங்களை காப்பாத்திருக்கோம். டஞ்சனுக்கு கூட்டிட்டு போக அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. கெட்டவங்களா? ஓ, ஒரு நிமிஷம். ஆமா, இல்ல, நான் காட்டில தானே இருந்தேன். நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்களா? சார் பிரான்சிஸ் பசப்பட்டோவும் மீரா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மன்னிச்சிருங்க, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. மீரா? அதாவது பிரின்சஸ், ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு க்ளோஸ்டு கேரேஜ் மூலமா உங்களை கடத்த பார்த்தாங்க, அதான் நாங்க உங்களை காப்பாத்தணும். உங்க சூழ்நிலை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இப்போதைக்கு நீங்க சேஃபா இருக்கணும்னு தான் டவுனை விட்டு உங்களை வெளியில கூட்டிட்டு போறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னோட நகரத்தை விட்டு வெளியே போய் தான் என் உயிரை காப்பாத்திக்கணுங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இதுதான் என் விதி. என்னோட விருப்பத்தை யாருமே இங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் படிக்கணும்னு விரும்புறேன், ஆனா இங்க பிரின்சஸ்லாம் படிக்கவே அலௌட் இல்ல. ஒரு நிமிஷம், என்னோட அண்ணா இப்ப ஹாங்காங்ல இருக்கான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஆனா நான் எப்படி அங்க போக முடியும்? நீங்க ரொம்ப லக்கி. அடுத்ததா நாங்க கொல்கத்தால இருந்து ஹாங்காங்க்கு தான் போக போறோம். உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் மிஸ்டர். இட்ஸ் பாஸ். ஃபாக், ஃபேலியஸ் ஃபாக். மிஸ்டர் ஃபாக், சொல்ல வேண்டிய சாரி, நன்றி எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. பிரின்சஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் நாங்க வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். கல்கத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். கல்கத்தா ரொம்ப அழகான நகரம். உங்க பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. மிஸ்டர் ஃபாக், உலகத்தை சுத்தி பாக்கிறதுல இது வரைக்கும் ஒரே ஒரு தடங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா அந்த தடங்கள் தான் ஃபாகோட வாழ்க்கையில நடந்த மிக அழகான தருணமா அமைஞ்சது. இருந்தாலும் மிஸ்டர் ஃபாகோட பயணத்துல ஒரு பிரச்சனை கூடவே இருக்கு. அவங்க கண்ணுக்கு மறைவா. யார் அந்த பொண்ணு உங்க கூட? யாரா இருக்கும்? பெண்ணா வேடமிட்டு நடிச்சதுல மிஸ்டர் ஃபிக்ஸ் பாம்பேல மாட்டிக்கிட்டாரு. பப்ளிக் போலீஸ் கிட்ட அவரை ஒப்படைச்சிட்டாங்க. மிஸ்டர் ஃபாக் ஃபாரஸ்ட்ல பிரின்சஸ காப்பாத்தும் போது மிஸ்டர் ஃபிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வர முயற்சி பண்ணாரு. நானும் ஒரு போலீஸ் தான். நிறைய ரெக்வெஸ்ட் பண்ண பிறகு அவரை லண்டனுக்கு ஃபோன் பண்ண அனுமதிச்சாங்க. நீங்களா? என்னது? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடவுளே சார், ஆல்மோஸ்ட் அவனை பிடிச்சிட்டேன். இங்க இருக்கிறவங்கனால தான் எல்லாமே சொதப்பிருச்சு. அது மட்டும் இல்லாம வாரண்ட் தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சிருச்சா? ஆமா, அது என்கிட்ட இப்போ இல்ல. இங்கதான் எங்கயோ பாம்பேல தொலைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ஒரு புது வாரண்ட் ரெடி பண்ணுங்க. என்ன, அது அவ்வளவு ஈஸி நினைக்கிறியா நீ? ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா வாரண்ட் வாங்கணும்னா ஸ்ட்ராங் ப்ரூஃப் தேவை, தெரியும்ல? அவன் திருடி இருப்பாங்கிற டவுட் மட்டும்தான் உனக்கு இருக்கு இல்லையா? கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அவனை ஃபாலோ பண்ணு. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வாரண்ட் வாங்க ட்ரை பண்ணுறேன். புரியுதா? சரி சரி. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் கார்டையும் நான் இங்கே தொலைச்சிட்டேன். இவங்க கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்றீங்களா ப்ளீஸ்?
லண்டன்ல இருந்து போன்ல சொன்னதுனால மிஸ்டர் ஃபிக்ஸர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரும் இவங்க கூட ட்ரெயின்ல கல்கத்தா வந்துட்டாரு. மிஸ்டர் ஃபாக் சைலண்டா அவர் ஃபாலோ பண்றாரு. உன்ன நான் தான் அரெஸ்ட் பண்ணுவேன் மிஸ்டர் ஃபாக். அதுக்காக என்னோட உண்மையான டார்கெட் என்னன்னு நான் ஃபோகஸ் பண்ணி ஆகணும். ஆ ஐயோ, தெருவுல ஏதோ இருந்தது, நான் அதை தெரியாம மிதிச்சிட்டேன். என்னது அது? என்னன்னு தெரியலையே, ஏதோ அசிங்கமா இருக்கு, அதை நான் தெரியாம மிதிச்சிட்டேன். அது ஒன்றும் அசிங்கம் அல்ல மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு பின்னப்பட்ட வலை அது.